இந்த ஒரு பாடம் வந்து நீங்க நடிகர்கள்ட்ட மட்டும் இல்ல இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க லைஃப்ல இருந்தே நீங்க கத்துக்கலாம் சில இயக்குநர்கள் பாத்தீங்கன்னா அவங்க படம் பிரம்மாண்டமா இருக்கும் ப்ரொமோஷன் பிரம்மாண்டமா இருக்கும் படம் பட்ஜெட் எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கும் ஆனா அவங்களோட பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா அளவாக இருக்கும் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசுவாங்க என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவாங்க உதாரணத்துக்கு நம்ம சங்கர் சார் எடுத்துக்கோங்க பிரம்மாண்டமான படம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை சேர்க்கறதுல லெஜெண்டரி டேரக்டர்ஸில் ஒன் ஆஃப் தி டாப் டேரக்டர்ஸ் இவர் தான் அவர் கொடுக்குற படத்துக்கு கொடுக்குற ப்ரமோஷனும் பிரம்மாண்டமும் வந்து என்றைக்குமே அவர் செல்ஃப் இன்டர்வியூவில் வந்து என்றைக்குமே அவர் இப்படி வாய விட்டார் ஆனால் இப்படி சொதப்பிட்டாருன்னு எதுலேயுமே ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்காது சங்கர் சார் ராஜமௌலி சார் ராஜ்குமார் ஹேரானி சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவங்க ஆனால் எந்த ஒரு சிக்கலான வாய விடுறது இந்த மாதிரி எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸும் இவங்களால் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க இதே சில டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்படி டியூனாக இருக்கேன் கற்றுக்கிட்ட மொத்த வித்தியை இறக்க போகிறேன் இப்படிலாம் சொல்லி இவங்க இப்படி லூஸ்டாக கூறதுனால அவங்க உண்மையாகவே எடுத்த நல்ல படங்களை வந்து இப்போ நம்ம கொண்டாடாமல் இருக்கோம் நம்ம வந்து எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்டேட்டுக்கான டேரக்டர்ஸ் அந்த பிரம்மாண்ட படத்துக்கான டேரக்டர்ஸை வந்து ரசிகர்கள் தான் கொண்டாடுறாங்க எங்கள் டேரக்டர் அவர் எப்படி படம் எடுத்திருக்கார் பாடுறா அப்படின்னு அந்த டேரக்டரை பற்றி பெருமையாக நம்ம ரசிகர்கள் தான் பேசணும் ஒரு டேரக்டர் வந்து நான் இப்படி எடுத்திருக்கேன் பாடுறான்னு ஒரு தலகணத்தோடு பேசும்போது அவர் பண்ண அவரோட உண்மையான டேலண்ட்டே வந்து நம்ம கண்ணுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது நீங்கள் லிங்குசாமி சாரே எடுத்துக்கோங்க சண்டைக்கோழி அருமையான படம் சூப்பராக எடுத்திருந்தேன் ரன்னு சண்டைக்கோழி அவர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் எல்லாமே சூப்பர் ஹிட்டு படங்க செம்ம கமர்ஷியல் ஹிட்டு படம் ஆனால் சங்கர் சார் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து கேரக்டரை மெயின்டைன் பண்ணியிருந்தார்னா இன்றைக்கு வரைக்கும் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் வேறு ரேஞ்சில் பேசியிருக்கோம் எப்போது அவர் தன்னோட தன் அடக்கத்தை விட்டு வெளியே வந்து மாற்றி மாற்றி இப்படிலாம் பேச ஆரம்பித்தா இப்போ வந்து நீங்கள் வந்து லிங்குசாமி அப்படின்னு பேர் சொன்னாலே அஞ்சான் மாதிரி படங்கள் இல்லைன்னா இப்போ அதுக்கடுத்து தொடர்ந்து வந்த ஃப்ளாப்பான படங்களை பற்றி தான் வச்சு கலப்போம் அவர் சொன்ன இந்த டைலாக்ஸ் தான் வந்து நமக்கு உடனே ஞாபகம் வருமே தவிர யாராவது லிங்குசாமின்னு சொன்னால் உடனே எப்போ சண்டைக்கோழி எடுத்து வர்றா ரன் எடுத்து வர்றா அப்படின்னு யாராவது இப்போ பேசுகிறோமா இதுதான் அந்த டேரக்டருக்கான தோல்வி இதை வந்து அவர் தவிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் பண்ணவங்க நான் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன் லைஃப்பில் இப்போ வரைக்கும் தப்பு பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இவங்களும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது ஷுர் வர்றதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம இந்த மிஸ்டேக்ஸை பார்த்து என்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கணும் அவங்க சக்ஸஸை பார்த்து என்ன பண்ணணும்னு கற்றுக்கணும் இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்னடா லாடு மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு லாட் லபக் தாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்